குஜராத் மாநிலத்தில் மூன்று முக்கிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். குஜராத் மாநில விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சூரியோதய் யோஜனா திட்டத்தையும் யுஎன் மேத்தா இருதயவியல் மற்றும் ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த குழந்தைகள் இருதய மருத்துவமனை மற்றும் கிர்னார் கயிற்று வழிபாதை திட்டம் ஆகியவற்றை பிரதமர் நாளை திறந்து வைக்கிறார். இதில் விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சூரியோதய் யோஜனா திட்டம் மூலம் அம்மாநில விவசாயிகளுக்கு காலை 5 மணி முதல் 9 மணி வரை பகல் நேரத்தில் மின்சார விநியோகம் கிடைக்கும். இந்த மின் விநியோக உள்கட்டமைப்பை 2023 ஆண்டுக்குள் ஏற்படுத்துவதற்காக அம்மாநில அரசு 3,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. 470 கோடி ரூபாய் செலவில் விரிவுபடுத்தப்படும் யுஎன் மேத்தா இருதயவியல் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் படுக்கைகளின் எண்ணிக்கை 450 இருந்து 1,251 அதிகரிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய ஒற்றை பல்நோக்கு இருதயவியல் கல்வி நிலையமாகவும் உலகின் மிகப்பெரிய ஒற்றை பல்நோக்கு இருதயவியல் கல்வி நிலையங்களில் ஒன்றாகவும் இந்த மருத்துவமனை உருவாகும். மூன்றாவது திட்டமான கிர்னார் ரோப்வே திட்டம் மூலம் சர்வதேச சுற்றுலா வரைபடத்தில் கிர்னார் மீண்டும் இடம்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கிர்னார் மலையை சுற்றியுள்ள பசுமையான இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. கயிற்றுப்பாதை மூலம் இயக்கப்படும் 30 பெட்டிகள் கொண்ட 2.3 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 7.5 நிமிடங்களில் சென்றடையும்.